بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் இன்று ஒரு இறை வசனம் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அல்லாஹ்வுடைய வேத வசனத்திற்குண்டான விளக்கங்களை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகின்றோம். இன்றைய தினம் 2வது அத்தியாயத்துடைய 223வது வசனத்தில் அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றான், நிசாவுக்கும் ஹசுல்லக்கும் ஃபத்து ஹஸ்ஸக்கும் அன்னாஷியத்தும், உங்களுடைய மனைவிமார்கள் உங்களின் விளைநிலங்கள் ஆவர், உங்கள் விளைநிலங்களுக்கு விரும்பியவாறு செல்லுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனம் எப்பொழுது இறக்கப்பட்டது என்று சொன்னால், யூதர்களிடத்தில் ஒரு வழிமுறை இருந்தது. மனைவியர்களிடத்தில் உறவு கொள்ளக்கூடிய நேரத்தில் பின்புறத்தில் இருந்து உறவு கொள்ளக்கூடியவர்களாக யூதர்கள் இருந்தார்கள். அவ்வாறு உறவு கொண்டால் பிறக்கக்கூடிய குழந்தை மார்கன் கொண்டதாக பிறக்கும் என்கின்ற ஒரு மூட நம்பிக்கை யூதர்களிடத்தில் இருந்தது. இதை கலைந்தெடுக்கும் விதமாக அல்லாஹு தாலா இந்த வசனத்தை இறக்கியதாக புகாரியில் 4528வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய அடிப்படையில் மனைவிமார்கள் என்பவர்கள் நம்முடைய விளைநிலங்களாக இருக்கின்ற காரணத்தினால் விரும்பிய வகையில் செல்லுமாறு அல்லாஹு தாலா அனுமதி அளிக்கின்றான். அதே மாதிரி இந்த உதாரணத்தை எடுத்துக்கொண்டால், மனைவிமார்களை விளைநிலங்களுக்கு ஒப்பாக அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த உதாரணம் இருக்குல்ல, இது அல்லாஹுடைய வேதம்தான் என்பதை பறைசாற்றுவதற்குண்டான ஒரு அற்புதமான உதாரணமாக நமக்கு படுகின்றது. நடைமுறையில் எவ்வளவோ உதாரணங்களை மனிதர்கள் வைத்திருக்கின்றார்கள், ஆனால் அதை சிந்திச்சு பார்த்தா பொருந்திய போகாது. பல நேரங்களில் நல்ல நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர்களை பற்றி பேசக்கூடிய நேரத்தில், இணை பிரியாமல் ஒருவரோடு ஒருவர் அன்பு காட்டி இருக்கக்கூடிய நண்பர்களை பேசக்கூடிய நேரத்தில் நகையும் சதையும் மாறி இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நகையும் சதையும் மாறி இருக்கக்கூடிய அந்த உதாரணம் நல்ல நட்புக்கு ஒப்பா சொல்றதுக்கு சரியான ஒரு உதாரணமா என்றால், இந்த நகை என்ன செய்யும், வளர்ந்துக்கிட்டே இருக்கும். விரல்லிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ந்த பின்னால் இன்னொரு விரல், இதில் சதை இருக்குல்ல, இந்த சதை உள்ள இந்த விரலை என்ன செய்யும், ஒரு நெயில் கட்டர் எடுத்து நம்ம கட் பண்ணி அதை கிளீன் பண்ணி விட்டுறோம். அப்போ நகையும் சதையும் என்று சொன்னால் காலாகாலத்துக்கும் அந்த நகமும் சதமும் பிரியாத மாதிரி இருக்கணுமா இல்லையா? அப்படி இல்லை, ஒரு குறிப்பிட்ட நாட்களை நாம் அதை கட் பண்ணி கிளீன் பண்ணி விட்டுறோம். அப்படி கிளீன் பண்ணாமல் யாராவது வச்சுருந்தா கூட அந்த நகத்தில் அழுக்கெல்லாம் சேர்ந்து அந்த நகம் வந்து நகை சுத்தியாகி அந்த சதைக்கு விரலுக்கு வந்து நோயை ஏற்படுத்தக்கூடிய காட்சி நாம் பார்க்குறோம். அப்போ நல்ல நட்புக்கு உதாரணம் சொல்ல போகிறேன்னு சொல்லி நகமும் சதையும் என்று ஒரு உதாரணத்தை வைக்கிறோம், அது பொருந்தி போகிற மாதிரி இல்லை. ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த உதாரணம் எவ்வளவு அழகாக பொருந்தி போகுது நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு விதையை கொண்டு போய் நிலத்தில் போட்டால் அந்த விதை வந்து எப்படி நிலத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களை எல்லாம் ஒவ்வொன்றாக உறிஞ்சி அது சின்ன ஒரு செடியாக இருந்து பிறகு பூ பூத்து காய் காத்தி கனி ஆகி எப்படி பலன் தருகின்றதோ அதுபோல பெண்களுடைய கர்ப்ப பை இருக்குல்ல, அதைத்தான் நல்லா விளைநிலங்களுக்கு ஒப்பாக சொல்லி காட்டுகின்றான். இங்கே ஆணுடைய அந்த விந்து துளி சென்ற பின்னால் அது கர்ப்ப பையை பற்றி கொண்டு என்ன செய்து சினை முட்டையோடு சேர்ந்து அது கருவாக வளர்ந்து அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை எல்லாம் உறிஞ்சி ஒரு அழகிய குழந்தையாக அது வெளிவருகின்றது. விளை நிலங்களில் என்ன மாதிரி ப்ராசஸ் நடக்கின்றதோ அது போன்ற ஒரு சூழல் தான் அங்கே அந்த பெண்களுடைய கருப்பையில் நடக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்குறோம். இது நமக்கு அந்த உதாரணம் அழகான முறையில் பொருந்தி போகக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இன்னொன்று அற்புதத்தை எடுத்துக்கொண்டால், ஒரு சாதாரண கருப்பு விதையாக இருக்கும், அதை கொண்டு போய் நம்ம நிலத்தில் போடுவோம், அது பார்த்தா அழகான ரோஜா செடியாக வளர்ந்து நிற்கும். இந்த ரோஜா என்று சொல்லக்கூடிய சிவப்பு கலருக்கும் அந்த கருப்பு விதைக்குள்ளே நீங்கள் என்ன தான் வச்சு நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தாலும், அந்த கருப்பு விதைக்குள்ளே தேடி பார்த்தா கூட அந்த சிவப்பு கலர் ரோஜா வண்ணத்தை நாம் பார்க்கவே முடியாது. அந்த அற்புதமான ரோஜாத்தினுடைய நிறம் அந்த கருப்பு விதைக்குள்ளே அல்லாஹு தாலா ஒளிச்சு வச்சுருக்கிறான்.
மல்லிகை பூவினுடைய வாசத்தை ரப்புல் ஆலமீன் அந்த விதைக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிறான். மாம்பழத்தினுடைய சுவையை, அவ்வளோ பெரிய இனிப்பை அல்லாஹ் அந்த விதைக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிறான். இப்படி ஒவ்வொன்றுமே மிளகாயினுடைய காரத்தை வாயில வச்சாக்க அப்படியே பயங்கரமா எரியும். ஆனால் அந்த விதையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான காரம் இருக்காது. அப்போ நிலத்திலே போடப்பட்ட விதைக்கு எந்த விதமான காரமோ இனிப்போ கலரோ மனமோ இல்லாத நிலையில் அற்புதமான வகையில் ஒரு நிலம் எப்படி வெளிப்படுத்துகின்றதோ அதுபோல பெண்ணுடைய கருப்பைக்குள்ள நுழையக்கூடிய இந்த விந்து துளி இருக்குதுல்ல, அது பேர் அற்புதமான முறையில் ஒரு மனித குழந்தையாக வெளியே வருகின்றது. இந்த வரக்கூடிய அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கண் இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, கால் இருக்கு, நடக்கக்கூடிய ஒரு அனைத்து விதமான அம்சங்களும் பொருந்தியதாக ஒரு உயிருள்ள ஒரு ஜீவன் வயிற்றிலிருந்து வெளியே வருகின்றத, இது எவ்வளோ பெரிய பேரற்புதம். இந்த வளர்ச்சிக்கு சொந்தக்காரனாக அந்த பெண் இருக்கிறாளா, இந்த வளர்ச்சிக்கு சொந்தக்காரனாக அந்த ஆண் இருக்கிறானா, எப்படி ஒரு பொருள் வளர்கின்றதோ விவசாய நிலத்தில் அந்த வளர்ச்சிக்கு விவசாயிக்கு எப்படி சொந்தம் இல்லையோ அதுக்கு அந்த நிலத்துக்கு எந்த ஒரு உரிமையும் அந்த நிலம் கொண்டாட முடியாதோ அதே போல நிலையை நாம கர்ப்பப்பையில் பார்க்குறோம். ஒரு பெண் கண்ணு தெரியாத ஒரு பெண்ணாக இருக்கிறா, அவள் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைக்கு கண் இருக்குது. அப்படிதான் என்ன அர்த்தம், கண் இல்லைன்னு சொன்னால் தனக்குத்தானே கண்ணை வச்சுக்க முடியல, ஆனால் இறைவன் என்ன செய்கிறான், அந்த வயிற்றுக்குள்ள அந்த குழந்தைக்கு கண்ணை தருகின்ற காரணத்தினால் கண்ணுடைய ஒரு குழந்தையாக அது வெளிவரக்கூடிய காட்சியை நாம் பார்க்குறோம். விவசாயி கையில் திறமை இல்லை, அதனால தான் அவன் எல்லா விதையும் போடுறான், எல்லாமே வளர்ந்துருதா அப்படி அல்லாஹ் கேட்குறான். நீங்கள் விதைக்கக்கூடிய விதையை நீங்கள் பார்க்கலையா, சிந்திக்க சொல்கிறான் ரப்புல் ஆலமீன். அதை நீ விதைக்கிறியப்பா, நீ அதை வளர வைக்கிறியா நான் வளர வைக்கிறேனா, 100 விதையை கொண்டு போய் போடுறல, அதில் 50 விதை 50 வளருது, 50 சுமாராக வளருது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 25 ஒன்றும் இல்லாமல் போயிருத, அப்போ எல்லாத்தையும் வளர வைப்பதாக இருந்தால் நீ 100 கரெக்டாக வளர வச்சு உன்னால் காட்ட முடியுமா, முடியாதுல்ல. அதே மாதிரி தான் இந்த இல்லற வாழ்க்கையில் ஒரு ஆணும் பெண்ணும் ஈடுபடுகின்றார்கள் என்று சொன்னால் எல்லா வகையிலும் ஒத்து போது பாருங்க. ஈடுபடுகிறான்னு சொன்னால் நீ நினைக்கிற மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளையை பெற்று காட்ட முடியுமா, பொம்பளை பிள்ளையை மட்டுமே பெற்று காட்ட முடியுமா, பிள்ளையே இல்லாதவங்க ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் நாட்டில் இருக்கிறாங்களே. இப்போ நீ விரும்பி என்ன செய்யறதில்ல, அந்த கரு வந்து உருவாகி வளர்வது கிடையாது கர்ப்பப்பையில். அது எப்படி இறைவனுடைய நாட்டத்தில் உள்ளதோ அதுபோல தான் விவசாய நிலமும் இருக்குது. அப்போ இறைவன் அந்த விவசாய நிலத்தை சொல்லக்கூடிய அந்த உதாரணத்தை ஒப்பிட்டு நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பல வகையில் அந்த உதாரணங்கள் அப்படியே அச்சு அசலாக பொருந்தி போகக்கூடிய காட்சியை நாம் பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் ஆதி காலத்தில் இந்த திருக்குறான் இறங்கி அருளிய அந்த 1400 ஆண்டுகளில் மனிதர்களுடைய சிந்தனை எப்படி தெரியுமா இருந்துச்சு, வயிற்றுக்குள்ளே ஏதோ பூச்சி இருக்கிறதா கற்பனை செஞ்சுக்கிட்டான். அவன் அந்த எலிலாம் குட்டி போடும்லங்க, எலி குட்டி போடும்போது எப்படி இருக்கும், சின்னதாக ஒரு எலி குஞ்சு வரும்ல, இதையெல்லாம் பார்க்குற இந்த மனுஷன் எப்படி நினைச்சான்னு சொன்னால் வயிற்றுக்கு பொம்பளையுடைய வயிற்றுக்குள்ளே ஏதோ பூச்சி இருக்குது, அந்த பூச்சி வளர்ந்து தான் குழந்தையாகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். அது இஸ்லாம் என்ன செய்யுது, அப்படி இல்லைப்பா வயிற்று, அதனால தான் சில பேர் பேசும்போது குழந்தை இல்லாதவங்க சொல்லும்போது என்ன செய்வாங்க, வயிற்றில் ஒரு பூச்சி புழு கூட தங்கலங்கன்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நடைமுறை எப்படி தொடருது பாருங்கள். அப்போ இந்த பூச்சி புழுக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாது, இது வந்து இந்த ஆணினுடைய அந்த விந்து துளி போவதன் மூலியமாகத்தான் சினை பிடித்து என்ன செய்து ஒரு கரு உருவாகின்றது என்கின்ற அர்த்தமெல்லாம் அதில் புரிஞ்சு கிடக்கு. ஏன் விளைநிலங்கள் என்கின்ற வார்த்தை ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நீ அதை கொண்டு போய் விதை என்கின்ற வார்த்தையை ரப்புல் ஆலமீன் பயன்படுத்துகின்றான். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, இந்த உதாரணம் பல வகையில் பொருந்தி போகின்ற காரணத்தினால் இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அற்புதமான வேதம் என்பதற்குண்டான சான்றாக இது இருக்குது. அடுத்து என்ன, விரும்பியவாறெல்லாம் செல்லுங்கள். ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கின்றான் என்று சொன்னால் அந்த பெண்ணிடத்தில் விரும்பியவாறு செல்லுங்கள் என்ற வாசகத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் என்ன செய்து மூடலாக எடுத்து வைக்குது. இப்போ மீன் குஞ்சுக்கு நீந்த கற்று தரணுமான்னு கேட்பாங்கல்ல, ஒரு தண்ணியில் மீன் குட்டி போட்டுச்சுன்னா அதுக்கு வந்து இது மாதிரி முதல்ல இந்த கையை வச்சு நீ நீச்சலடி, இந்த இறகு வச்சு நீச்சலடி என்றெல்லாம் மீன் குட்டி வந்து கற்றுக் கொடுக்காது. அது போட்டோன்னா அது பாட்டுக்கு என்ன செய்யும், நீந்திக்கிட்டு போயிடும்ல. அது மாதிரி மனித குலத்துக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், குடும்ப வாழ்க்கை என்று சொன்னால் இல்லற வாழ்க்கை என்று சொன்னால் ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அவன் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி அவன் செய்வான், அதை வந்து அனுபவித்துக் கொள்வான் என்பதை வல்ல ரஹ்மான் வந்து அறியிறான். அதன் காரணத்தினால விரும்பியவாறு செல்லுங்கள் என்ற வார்த்தையை அல்லாஹு தஆலா இங்கே அழகான ஒரு இலக்கண ரீதியாக ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். ஆனால் அதே சமயத்தில் இந்த விரும்பியவாறு செல்லுங்கள் என்பதில் தான் யூதர்கள் வந்து என்ன சொல்கிறான்,
பின்புறத்திலே இருந்து உறவு கொண்டோம் என்று சொன்னால் பிறக்கக்கூடிய குழந்தை மார்கன் கொண்டதாக இருக்கும் என்கின்ற ஒன்றை சொல்றான். அதே மாதிரி வந்து நம்ம ஆட்கள்ல சில பேர் திருமணம் முடிச்ச உடனே நேரம் நிச்சயம் இவங்க பால் கித்தாப்பு பாக்குறேன் என்றெல்லாம் இதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை முதல் இரவு வேற வைக்கிறாங்க. அப்படி ஒன்று இஸ்லாத்திலையும் கிடையாது. அப்ப இந்த இல்லற வாழ்க்கையை நடத்துவதற்கு என்று குறிப்பிட்ட ஒரு நாளை தேர்ந்தெடுத்து, குறிப்பிட்ட ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து, இந்த சுப நேரத்தில் சுப தினத்தில் உறவு கொண்டால்தான் குழந்தை நல்லபடியாக பிறக்கும் என்கின்ற மாதிரியான நிலைகள் எல்லாம் பிற சமுதாய மக்களிடத்தில் இருக்கு. நம்ம மக்கள்கிட்டையும் சில பேர்கிட்ட இது மாதிரியான ஒரு நிலைகள்லாம் பார்க்குறோம். அல்ல என்ன சொல்கிறான், விரும்பியவாறு போப்பா, நேரங்காலெல்லாம் கிடையாது, உனக்கு எப்போ விருப்பம் ஏற்படுகின்றதோ அப்போ நீ செல்லலாம். ஆடி மாதத்தில் கல்யாணம் பண்ணவங்களை பிரித்து வச்சுருவாங்க ஒரு மாதத்துக்கு. புதுசாக கல்யாணம் பண்ணவங்களுடைய நிலைமைலாம் ரொம்ப சிரமமாகி போயிடும். ஒரு மாதம் ஏன், அது வந்து பீட மாதம். நம்ம இதில் என்ன செய்வாங்க, அது மாதிரி அது அவங்க ஆடி மாதம் சொல்லி வைக்கிறாங்க, சொன்னால் சஃபர் மாதம் என்று சொல்லி அந்த மாதத்தில் பிரித்து வைக்கக்கூடிய ஒரு வேலையெல்லாம் செய்வார்கள். இப்போ இந்த மாதிரி மாதத்தையோ நேரத்தையோ குறிப்பிட்டு கொண்டு பிரிப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஆனால் இரண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று என்ன, மாதவிடாயோடு இருக்கக்கூடிய நேரத்தில் பெண்கள் இடத்துல நீங்கள் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ்வுத்தால சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்துடைய மேல் உள்ள வசனம் 2வது அத்தியாயத்துடைய 222வது வசனம் சொல்லுகின்றது, மாதவிடாயின் போது பெண்களை விட்டு நீங்கள் விலகி கொள்ளுங்கள். அது ஒரு உபாதை, ஒரு தீட்டில் இருக்கிறாங்க, அது ஒரு அசுத்தம் வெளியாகிக்கிட்டு இருக்கு, அந்த நேரத்தில் நீங்கள் உறவு கொள்ளாதீர்கள் என்ற ஒரு தடை சொல்லப்பட்டிருக்கு. அதே போல புதாவது ஹதீஸில் 2162வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு, மனைவியின் யார் தன்னுடைய மனைவியின் மலத்துவாரத்தில் புணர்கின்றானோ அவன் சபிக்கப்பட்டவன். இந்த ரெண்டு தான் மார்க்கத்தில் ஒரு ஆண் தன்னுடைய பெண்ணிடத்தில் செல்வதற்கு தடை செய்யப்பட்ட விஷயம் ரெண்டு தான், மலத்துவாரத்தின் வழியாக உறவு கொள்வது, மாதவிடாயின் போது உறவு கொள்வது. இதை ரெண்டை தவிர்த்து விட்டு மீது எல்லா வழிமுறைகளுமே அனுமதிக்கப்பட்டது தான். அடுத்ததாக உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய விளைநிலங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வசனம் நவீன ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய ஒன்றாகவும் அமைந்திருக்கின்றது. இப்பொழுது இந்த டெஸ்ட் டியூப் பேபி என்கின்ற ஒரு முறை நடைமுறையில் இருக்கின்றது. சோதனை குழந்தை என்று சொல்வார்கள். ஒரு தம்பதியருக்கு குழந்தை இல்லை என்று சொன்னால் அந்த தம்பதியருள்ள ஆணுடைய கணவருடைய விந்துவையும் பெண்ணினுடைய கருவையும் எடுத்து சோதனை குழாயில் அந்த குழந்தைகளை வளரச் செய்து பிறகு அந்த கருவை கொண்டு வந்து தாயினுடைய கர்ப்பப்பையில் வைத்து அதை வளர்த்தெடுப்பார்கள். இது ஒரு வழிமுறையாக இருக்கின்றது. இரண்டாவதாக இந்த ஆணிடத்தில் குழந்தையை பெறக்கூடிய அளவுக்கு விந்தணு இல்லை என்று சொன்னால் இன்னொரு ஆணினுடைய விந்துவையும் இந்த பெண்ணினுடைய கருவையும் எடுத்து சோதனை குழாயில் வளர்த்து பிறகு அதை அந்த தாயினுடைய கர்ப்பப்பையில் வைத்து அதை வளர்த்தெடுப்பார்கள். இது இரண்டாவது முறை. மூன்றாவதாக இரண்டு பேருக்குமே சம்பந்தம் இல்லாத வேறொரு பெண்ணினுடைய கருவையும் வேறொரு ஆணினுடைய விந்துவையும் எடுத்து சோதனை குழாயில் வைத்து வளர்த்த பின்னால் அதை பெண்ணினுடைய கர்ப்பப்பையில் அதை இந்த மனைவியினுடைய கர்ப்பப்பையில் வைத்து வளர்ப்பார்கள். இந்த மூன்று வழிமுறைகள் இப்பொழுது இந்த சோதனை குழாய் குழந்தையினுடைய டெஸ்ட் டியூப் என்று சொல்லக்கூடிய இந்த முறையில் நடைமுறையில் இருக்கின்றது. இதில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் இஸ்லாமிய பார்வையில் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. அந்த அனுமதியை இந்த வசனம் தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. இந்த வசனம் என்ன சொல்லுது, உங்களுடைய மனைவிமார்கள் உங்கள் விளைநிலங்கள். அப்போ மனைவிமார்களை விளைநிலங்களுக்கு ஒப்பாக இறைவன் சொல்லி காட்டிவிட்டு அந்த விளைநிலங்களிலே நீங்கள் விரும்பியவாறு செல்லுங்கள் என்று சொல்லுகின்றான். அப்போ அந்த விளைநிலத்தில் நம்முடைய விதையைத்தான் நாம் விதைக்க வேண்டுமே ஒழிய வேறு ஒருவருடைய விதையை கொண்டு வந்து விதைப்பதற்கு இந்த வசனம் நமக்கு தெல்ல தெளிவான ஒரு தடையை நமக்கு கொடுக்கின்றது என்பதை விளங்கி கொண்டு, சோதனை குழாய் மூலியமாக குழந்தை பெற விரும்பக்கூடிய இஸ்லாமிய தம்பதிகளாக இருந்தால் சம்பந்தப்பட்ட கணவன் மனைவியினுடைய அந்த கருக்களை வைத்து கொண்டு தான் அந்த குழந்தையை பெற்றெடுக்க வேண்டுமே ஒழிய வேறு ஒரு ஆணினுடைய கருவை எடுத்து குழந்தை பெறுவதற்கு இந்த வசனம் நமக்கு தடையை விதிக்கின்றது என்பதை நாம் விளங்கி கொண்டோம் என்று சொன்னால், இதை நாம் விளங்கினோமோ அதன்படி நடக்கக்கூடிய நர்பாகியத்தை ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. வாகிரதுவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.